வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோவில் இந்த ஸ்டாட்டிக் ஃபைலில் இருக்கக்கூடிய சிஎஸ்எஸ் ஃபைல் பற்றி எப்படி டிஸ்கஸ் பண்ணோம், அதை எப்படி உள்ளே இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை எப்படி வந்து நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்டாட்டிக் அப்படிங்கிறத வந்து ரெண்டு விதமாக பிரிக்க போகிறோம். ஒன்று வந்து இதில் ரெண்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட போகிறோம். ஸோ சிஎஸ்எஸ்க்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுறேன். தென் இதே ஸ்டாட்டிக்ங்கிற ஃபோல்டருக்குள்ள வந்து ஜாவாஸ்கிரிப்ட்க்கு வந்து என்ன பண்ணுறேன், ஜேஎஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் டாட் சிஎஸ் அப்படிங்கிற ஃபைலை நான் என்ன பண்ணிடுறேன்னா, மூவ் பண்ணி ஸோ பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு நான் வந்து மூவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு என்னுடைய ஓகே என்னுடைய கர்சர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நினைக்கிறேன். இது இப்போ கொஞ்சம் மூவ் கொடுத்துருக்கேன், மூவ் ஆகிட்டும் நினைக்கிறேன். ஐ திங்க் ஓகே. ஸோ இது மூவ் ஆகுறதுல ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா, ஜஸ்ட்டு பர்டிகுலராக அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நம்ம எடுத்து அங்கே மூவ் பண்ணிக்க வேண்டியதான். அந்தோட லொக்கேஷனில் பி ட்ரைவில் பெரியார் பயிலகமில் ஃப்ளாஸ்க் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே மை ஆப் ஆப்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோல்டரில் இந்த எக்ஸாம்பிள் டாட் ஜிஎஸ் இதை கட் பண்ணி இங்கே சிஎஸ்எஸில் மூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து மூவ் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ சரி தானே? ஸோ இது வந்து டெலிட்டில் காமிக்கிது, இதை மூவ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே நான் ஃபைல் நேமில் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இங்கே வந்து ஜஸ்ட்டு சிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸாம்பிள் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம சொல்லிடணும், அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு தடவை ரெஃபரன்ஸ் பண்ணலாம். ஓகே, இது போயிடுச்சு. ஸோ சிஎஸ்எஸ்ங்கிறதுல எக்ஸாம்பிள் டாட் சிஎஸ்எஸ். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதுல ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன ஃபைல்? எக்ஸாம்பிள் டாட் ஜேஎஸ். ஓகேங்களா? இது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷன், செக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் ஏதோ ஒரு அலர்ட் மெசேஜ் கால் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஹலோ, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலு. இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் ஜாவாஸ்கிரிப்ட் கோடு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஓகேங்களா, ஒன் மினிட். ஓகே, இப்போ இந்த நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை நீங்கள் எங்கே இன்க்ளூட் பண்ணுறீங்களோ அங்கே நமக்கு வந்து என்ன ஆகும், இது வந்து நமக்கு காலாகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாஸ்கிரிப்ட் எப்போதுமே வந்து இந்த பாடி அப்படிங்கிற டேக்குக்கு பக்கத்தில் தான் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். இதை வந்து வெப் டிசைனிங்லேயே வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, HTML டெம்ப்ளேட்ஸ் தான் ஃபஸ்ட் லோட் ஆகணும், எடுத்தோடனே ஜாவாஸ்கிரிப்ட் லோட் ஆகக்கூடாது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டைப் டெக்ஸ்ட் பார் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே டெக்ஸ்ட் பார் சிஎஸ்எஸ் மாதிரி டெக்ஸ்ட் பார் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்னா அந்த ஜாவாஸ்கிரிப்டோட லொக்கேஷன் எங்கே, சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ சோர்ஸோட லொக்கேஷன் நமக்கு சொன்னோன்னா என்னென்னா, அதே மாதிரி என்ன பண்ணுறோம், டபுள் கோட் போடுறோம், உள்ளே போய் இன்டர்போலேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஒன் மினிட். டபுள் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு சேம் த யூஆர்எல் ஃபார் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் மெத்தடை நம்ம வந்து கால் பண்ணிக்கிறோம். இந்த யூஆர்எல் ஃபாரில் மெத்தட் ஃபோல்டர் நேம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஃபோல்டர் நேம். ஸோ அந்த ஃபோல்டர் நேமில் நம்ம என்ன ஃபைல் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட வேண்டியதான். ஃபைல் நேம் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து ஜேஎஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஜேஎஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸாம்பிள் டாட் ஜேஎஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நமக்கு எப்போ கால் ஆகும், ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகும்னா, நான் ஒரு பட்டன் நான் க்ரியேட் பண்ணுறேன் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு. ஸோ கிளிக் அப்படின்னு ஒரு மெசேஜஸ் சொல்லிவிட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, கால் பண்ணுறேன். என்ன ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவெண்ட்டை இங்கே நான் வந்து கால் பண்ணிவிட்டு, இந்த ஃபங்க்ஷன் நேம் என்னது, செக் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஜாவாஸ்கிரிப்டில். ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட் கால் பண்ணுறோம். இப்போ போய் நம்ம என்ன பண்ணலாம், ரெஃபரன்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒழுங்காக ஆடாக இருந்தால் நமக்கு வந்து கால் ஆகும், இல்லைன்னா நம்ம என்னங்கிறத செக் பண்ணணும். ஸோ கிளிக் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இங்கே ஒன்ஸ் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி கூட பார்க்கலாம், அது கால் ஆகிச்சா கால் ஆகலை அப்படின்னு.
கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ டைரெக்டாக கொடுக்கணும். ஐ திங்க் இந்த ப்ரௌசர் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ திங்க் இப்போ தான் ரெஸ்பான்சிவ் பண்ணுது. ஓகே, இதில் நம்ம கன்சோலில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் வருதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து என்னாகுனா ஹோமில் இருக்குது, கன்சோல் கிளிக் பண்ணிட்டேன். நான் ஸ்டாட்டிக் ஜேஎஸ் எக்ஸாம்பிள், ஸோ அங்கே வந்து லோட் ஆகுறதுல ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜேஎஸ் ஸ்லாஷ் ஆனால் ஓகே, நமக்கு வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் அன்கார்ட் ரெஃபரன்ஸ் செக் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஆன் கிளிக்கில். ஸோ ஆன் கிளிக்கில் செக் அப்படின்னு நீங்கள் ஒன்று சொல்லியிருக்கீங்க, இட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் டாட் ஜேஎஸ், ஸோ எக்ஸாம்பிள் டாட் ஜேஎஸ் ஜேஎஸ்ங்கிற ஃபோல்டர். ஸோ வி வில் ட்ரை. ஆ ஓகே, ஸோ வி ஹவ் டு சேஞ்ச் தி ஸ்லாஷ். இங்கே வந்து ஸ்லாஷ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நவ் கிளிக் பண்ணுவோம். ஆ ஓகே, நமக்கு வந்து இந்த பாப்அப் வருது. ஸோ அந்த ஸ்லாஷ் தவற போட்டுட்டோம். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு அந்த பாப்அப் வருது. இப்படி தான் நம்ம எப்படி பண்ணணும்னா, நம்மளுடைய சிஎஸ்எஸ் ஃபைல் மாதிரியே இங்கே நம்மளுடைய, அதாவது அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலையே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன் ஹலோ அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டுங்கிற பேஜுக்கு நான் போகிறேன். ஸோ அங்கே போய் கிளிக் பண்ணுறேன் ஹலோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் ஜாவாஸ்கிரிப்ட், அதாவது என்ன மீனிங்னா, அதோட ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்து நமக்கு வந்து இங்கே கால் ஆகுது. இதில் நீங்கள் வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடில் நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். நீங்கள் உள்ள ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, நீங்கள் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறதுனாலும் சரி, மெத்தட் இல்லாமல் நீங்கள் பண்ணுறதுனாலும் சரி, ஸோ என்ன வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஜாவாஸ்கிரிப்ட் கோடை இந்த ஃபைலில் எழுதிட்டு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே.